துபாயில் இருக்க என்னோட ஹஸ்பண்ட் என்னோட பிறந்த நாளுக்கு மரக்கன்றுகளே பரிசா அமைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 23 செடிகளுக்கும் மேல அமைச்சிருக்காது. எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம நடப்புறோம், வாங்க போய் பார்க்கலாம். என்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண தோட்டத்தில் பர்த்டே செலிப்ரேஷனா? எஸ் அதான் உண்மை. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்ன செலிப்ரேஷன்? ஸோ நம்ம கையால் மரம் நடுதல் அப்படின்றது தான் செலிப்ரேஷனே. பிகாஸ் இந்த வருஷம் பர்த்டேக்கு என் ஹஸ்பண்ட் கையால் கிடைச்ச கிஃப்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மரக்கன்றுகள் தான். ஸோ கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கையில் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 50 மரக்கன்றுகள்
செடிகளும் நம்ம நட போகிறோம். ஸோ எல்லாமே பழ வகைகள் தான். ஸோ இதுக்கப்புறம் யாருன்னா என்கிட்ட கேட்டால் நீ எத்தனை மரம் பா நட்டுருக்கு அப்படின்னு நீ கேட்டால் கண்டிப்பாக என்கிட்ட பதில் இல்லை. அது எத்தனை அது எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு இப்போ வரைக்கும் இருக்கான்னு கேட்டாலும் கிட்டே பதில் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் கேட்டால் கண்டிப்பாக என்கிட்ட பதில் இருக்கும், ஏன்னா ஏகப்பட்ட மரச்செடிகள் நான் என் கையால் நடப்போகிறேன். வாங்க போயிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக நான் எதை நடப்போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா செடி தான் நடப்போகிறோம். ஸோ ஆல்ரெடி எங்கள் வீட்டில் கோவா செடி இருக்குது, பட் இருந்தாலும் இது வந்து எனக்கு பிடிச்ச செகப்பு கொய்யா, அது உள்ள செகப்பு கலரில் இருக்குல்ல அந்த கொய்யா எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இந்த கொய்யா எனக்கு அனுப்பிச்சு விட்ருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் செடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொய்யா மரம், கொய்யா பழம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ வந்து கொய்யா மரம் என் கையால் நானே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளம் தோண்டி நடப்போகிறேன். சரி வாங்க போயிட்டு பார்க்கலாம். நாம ஒவ்வொரு செடி நடுறதுக்கு முன்னாடி லொக்கேஷன் ஓகேவான்னு பார்த்துக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம், அப்புறம் மாங்காய் மரம், அப்புறம் வந்து பலா மரம்னா வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ உங்கள் பக்கத்தில் வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு, ஸோ இந்த இடத்துல இது லொக்கேஷன் ஓகேவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டு தான் வந்து மரமே நட ஆரம்பிக்கணுமா. அந்த அம்மா வந்து ஸோ இந்த இடத்துல கொய்யா ஓகே, நம்ம வந்து நல்லா பெரிய பெரிய மரமாக வளர்த்தெல்லாம் பின்னாடி போட்டுக்கலாம், சின்ன சின்ன மரமாக வளர்த்தெல்லாம் முன்னாடி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான். ஸோ கொய்யா வந்து ரொம்ப பெருசெல்லாம் ஆகாது இல்லையா, ஸோ அது பள்ளம் தோண்டியாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இது ரொம்பவே முக்கியம், இதுவுமே ஆர்டர் பண்ணி தான் அமைச்சாரு, கொக்கோ பெட்டு. ஸோ ஆல்ரெடி வீடியோவில் காட்டியிருந்தால ஒரு ரெண்டு பண்டில் வந்திருந்தது, அது வந்து ஃபுல்லாக கொக்கோ பெட் தான். ஸோ அந்த கொக்கோ பெட்டில் அந்த ஈச் பண்டில் ரெண்டு ரெண்டு அந்த கியூப்ஸ் மாதிரி இருக்கும், அதில் ஒரு கியூபே இந்த அண்டா ஃபுல்லாக ரொம்பிடுச்சு. ஸோ அதோட மெத்தட் நான் சொல்லிடுறேன். ஸோ அது ஒரு கியூப் எடுத்து இந்த அண்டாவில் போட்டுட்டு தண்ணியை வந்து ஊற்றி விட்டுருங்க, அது நல்லா வந்து ரைஸ் ஆயிரும். ஸோ திரும்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு தண்ணியெல்லாம் கொஞ்சம் மேலே ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்குன்னா அது அவள் தான் இதுக்கு மேலே ஊறி எழுந்துக்காதுன்னு அர்த்தம். ஸோ அதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொக்கோ ரெடி பண்ணியாச்சு. ஸோ அது ஈரப்பதத்தோடு இருக்கிறத நல்லா அள்ளிக்கி அந்த நம்ம பள்ள தொண்டி வச்சிருக்கலாம் அதில் போட்டுட்டு. ஸோ நம்ம வச்சிருக்க கொய்யா கனை வந்து உள்ளே வச்சிடலாம். ஸோ அந்த வேரில் வந்து கரெக்டாக அந்த கொக்கோ பெட்டர் இருக்கணும், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தண்ணி வந்து ஊற்றிடுறோம், இன்றைக்கி ஊற்றிடுறோம்னா ஒரு மூணு நாள்னா கூட பிரச்சனை கிடையாது. கிட்டத்தட்ட நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோமா கொக்கோ பெட்டை நல்லா, இந்த ஈரப்பதம் வந்து எனி டைம் இருந்துகிட்டே இருக்கும், கிட்டத்தட்ட ஆறு மாதம் வரைக்குமே அந்த ஈரப்பதம் நம்ம இருந்துகிட்டே இருக்குமா. ஸோ நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றலைனாலும், அதாவது ஊற்றிட்டே இருக்கும் ஒரு டென் டேஸ் ஊற்றுறோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கேப் விட்டு போச்சு நம்ம செடி என்ன என்ன ஆகுமோ ஏதோ ஆகும்னு நினச்சி பயப்படவே வேணாம். இந்த கொக்கோ பெட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் எப்படியும் தண்ணி. ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் செடிகளை வாட விடாது, அதை வந்து பட்டு போகணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி பட விடாது. ஸோ நல்ல செழிப்பாக நல்லா வளமாகவே வாழும். ஸோ அதனால தான் அந்த கொக்கோ பெட் வந்து போட்டு போடுறதுக்கான காரணம். ஸோ வந்து நானும் கொக்கோ பெட்டை போட்டு நல்லா அந்த வேர் ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு கொக்கோ பெட் போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் மேலே மண்ணலை வந்து கொட்டிட்டேன். இப்போ வந்து தண்ணி ஊற்றுனா நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட், நம்மளோட ஃபர்ஸ்ட் கொய்யா செடியை வந்து அழகாக நட்டுட்டோம் அப்படின்றது ஒரு திருப்தி கிடச்சிரும். ஸோ தண்ணி ஊற்றிட்டேன் நம்மளோட கொய்யா செடி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதோட நம்ம அடுத்த செடி என்ன நடலான்னு பார்ப்போம். ஸோ தண்ணி ஊற்றிருங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, நம்மளுக்கு கொய்யா செடி சூப்பராக நட்டாச்சு, சீக்கிரமாக இதை வளர்ந்து நம்மளுக்கு காய் கொடுக்க போகிறது. நம்ம ஒவ்வொரு செடியும் நடும்போதும் ஒரு ட்ரீமோடு தான் நடணும் அப்படின்ட்டு அம்மா சொன்னாங்க. ஸோ வந்து இது வளருமோ வளராதோன்னு டவுட்னா இல்லை, கண்டிப்பாக வளரும், இதை சூப்பராக காய் கொடுக்கும்னு நம்பிக்கையோட. ஸோ ஃபர்ஸ்ட் செடி முடிஞ்சிருத்தா. ஸோ அடுத்ததாக நான் என்ன நடப்போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ரெண்டாவது பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளை. ஸோ மாதுளையும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ மாதுளை செடியை நட்டுருவோமா? ஸோ மாதுளை செடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செடியாக சேர்த்து வச்சு நடப்போகிறேன். ஸோ அஞ்சு செடி இருக்குது, அஞ்சு இடத்துல எங்கெங்கப்பா வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா ரெண்டு செடியும் சேர்த்து வை, இந்த பக்கம் ஒரு களை போய் இந்த பக்கம் ஒரு களை போய் ரெண்டு பக்கமாக பிரிஞ்சு வந்து நம்மளுக்கு காய் கொடுக்கும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து ரெண்டு செடியும் சேர்த்து ஒரே இடத்துல நடப்போகிறோம். ஸோ பழம் ஆல்ரெடி அம்மா தோண்டி கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்களா இந்த மாதிரி ஏதாவது ஊறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொக்கோ பெட்டை எடுத்து நம்ம தோண்டி வச்சிருக்க பள்ளத்தெல்லாம் போட்டுக்கலாம்.
தான் தேவையான அளவுக்கு. ஸோ கிரவுண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்தில் இருக்க க்ரௌண்ட் சொல்கிறேன், அது ஃபுல்லாக வந்து நம்ம குக்கப்பிட்டு போட்டுட்டு. ஸோ இந்த மாதுளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேர் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொக்கப்பிட்டிலேயே வந்து கவராக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ சீக்கிரம் செடி வந்து வாட விடாமல் அதை பார்த்துப்போம். ஸோ நல்லா சூப்பராக நம்ம எதிர்பார்த்ததை விட நிறைய பழங்கள் கொடுக்கும். ஸோ வந்து நம்ம வந்து செடி ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து வர வரைக்கும் நான் அதை கொஞ்சம் நம்ம வந்து கண்கருத்தமாக தான் பார்த்துக்கணும். டெய்லி தண்ணி போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ இந்த அந்த கொக்கப்பிட்டு போகிறதுனால நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் தவறிட்டால் கூட வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அந்த கொக்கப்பிட்டு ஈரப்பதம் அப்படியே அப்சர்வ் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு அந்த அந்த வேர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முழுகிற அளவுக்கு நான் வந்து கொக்கப்பிட்டு போடுறேன். ஸோ அப்போ தான் அது நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள் நான் எந்த அளவுக்கு வந்து குக்கப்பிட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ போகிறோமோ அவ்வளோ நல்லது தான். மண்ணுக்கு பதில் நம்ம குக்கப்பிட்டு மட்டும் போட்டால் கூட நல்லது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அடியில் வந்து உரமும் ஆல்ரெடி நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டு சாணம் சொல்லுவாங்களே, ஸோ அதெல்லாமே கலந்த எருவோ சம்திங் ஏதோ சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே போட்டாச்சு. அதுவுமே வந்து 7 kg கிட்ட வந்து வந்தது. 10 kg ஆர்டர் பண்ணோம், அதில் நாங்கள் வந்து 7.5 kg தான் ரிசீவ் ஆச்சு. எல்லாமே நிறைய மொக்க தான் வாங்கினோம். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஃபர்ஸ்ட் டைமில் அந்த மாதிரி இதை மாதிரி விஷயங்கள் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணதில்லைல்ல. ஸோ என் ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணுறேன்ற பேரில் நிறைய மொக்கம் வாங்கினார். அதே மாதிரி பரவாயில்ல, ஓரளவுக்கு செடி வந்துச்சு. ஸோ 10 kg பதிலுக்கு 7.5 kg வந்தது, நாங்களும் விட்டுட்டோம். அதை ரீஃபண்ட்னா எதுவுமே கேட்க கிடையாது. சரி அட்லீஸ்ட் 7.5 kg வச்சு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட செடியை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நட்டுட்டோம். பாருங்கள் ரெண்டு செடியும் இருக்கிறது, ரெண்டு கலையோட சூப்பராக வந்து வளரும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நல்லா அதை அந்த கண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணுமா, சாஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இது பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நான் ஸ்டேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ வந்து கொக்கப்பிட்டை போட்டுட்டு மேலே வந்து நம்ம மணலை கொட்ட வேண்டியதான். மணல் கொட்டிட்டு தண்ணி ஊற்றினா ஸோ இதோட பாட்டும் ஓவர். ஸோ நம்மளோட மாதுளை செடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்ததாக மூணாவதாக வந்து ஆல்ரெடி பழம் தொட்டிருக்காங்க. இது என்ன செடி வைக்க போகிறேன்னு நான் சொல்கிறேன். ஸோ வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லல, அந்த ஆட்டுச்சாணம், ஸோ அந்த வெர்மி கம்போஸ்ட்னு சொல்லுவாங்களே, ஸோ அதுதான். ஸோ அதையும் போட்டுட்டு அதுக்கு மேலே கொக்கப்பிட்டு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு செடி நடுறீங்க அப்படின்னும் போது உரத்தை வந்து அடியில் போட்டுட்டு மேலே வந்து கொக்கப்பிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உரம் வந்து அதிகமாக போட்டாலும் அது ரொம்ப சூடாமல், ஸோ அதனால் செடி வந்து சீக்கிரமாக வந்து இதுவாகிக்கிறோம். ஸோ அதிக அளவுக்கு அதிகமாகவும் நம்ம உரத்தை போடக்கூடாது, லிமிட்டடாக போட்டுட்டு அது மேலே கொக்கப்பிட்டு போட்டுட்டு நம்ம வந்து செடியை நட வேண்டியதுதான். ஸோ நான் இப்போ நடுற செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்க்கும் போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். நான் பார்க்கறதுக்கு லெமன் மாதிரி இருக்கும்னு, லெமன் கிடையாது ஆரஞ்சு. ஸோ வந்து ஆரஞ்சு செடி கூட இருக்காப்பா அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஆரஞ்சு செடி கண்ணால். ஸோ பார்ப்போம் இதுலேருந்து ஆரஞ்சு எவ்வளோ நம்மளுக்கு காய்ச்சி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் ரோமேட், சேம் மெத்தட் தான் எல்லா செடிக்கும், இதே சேம் ப்ரொசீஜர் தான். முதல்ல வந்து இந்த ஆட்டுச்சாணம் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த கொக்கப்பிட்டு, அதுக்கப்புறம் செடியை வந்து நல்லா வச்சுட்டு அந்த வேர் ஃபுல்லாக ரொம்ப அளவுக்கு கொக்கப்பிட்டு போட்டு அது மேலே மணலை கொட்டிட்டு. ஸோ தண்ணி ஊற்றினா நம்மளோட செடியை வந்து அழகாக நட்டாச்சு. இதுக்கு வந்து அப்பப்போ அவங்க வந்து பாதுகாப்பு பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ செடிகளை வந்து நட்ட உடனே வந்து நம்ம வந்து அப்படியே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வெயிலில் விட்டுறக்கூடாது. ஸோ இந்த கண்ணு புதுசு இல்லையா, ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா மேலே வந்து செடிகள் எல்லாம் வேறு எதனா தேவையில்லாத செடிகள்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த பில்லு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடுங்கி இந்த செடி மேலே வந்து போட்டு விட்டுருணுமா. ஸோ அது கொஞ்சம் நிழலில் இருக்கணும், ஏன்னா இப்போ தான் நம்ம செடியை நட்டுருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப வெயிலில் இருந்தாலும் ப்ராப்ளம் ஆயிருமா. ஸோ செடி வந்து நட்ட புதுசில் ஸோ 2-3 நாளைக்கு மேலே எதனா போட்டு கவர் பண்ணணும். எதனா போட்டுனா எது வேணாலும் இல்லை, செடிகள் தான் தேவையில்லாத செடிகளை பிடுங்கி அந்த மேலே வந்து அப்படியே அப்படியே அது கொஞ்சோண்டு கேப் இருந்தால் போதும் அந்த காற்று போகிற மாதிரி. ஸோ அப்படியே நம்ம கவர் பண்ணி வர வேண்டியதான். ஸோ நம்மளோட மூணாவது செடி வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஆரஞ்சு, இதுவும் நம்ம கையால் நட்டாச்சு. தென் அடுத்ததாக என்ன செடி நல்லான்னு நான் சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லொக்கேஷன் வந்து மாற்றிக்கிட்டு இருக்கோம், ஏன்னா செடிகள் ஒவ்வொரு செடி ஒரு ஒரு கேப்பில் நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்ததாக வந்து மாங்கனை நடலான்னு இருக்கிறேன். ஸோ அந்த மாங்கனுக்கான லொக்கேஷன் வந்து அம்மா ஆல்ரெடி பார்த்து அங்கே வந்து பள்ளமும் போட்டு வச்சுட்டாங்க. ஸோ இங்கே நம்மளோட மாங்கனை நட்டு விடுவோமா வாங்க. ஸோ இது வந்து மல்கோவா மாம்பழமாம். ஸோ சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து இப்போ நான் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெர்மி கம்போஸ்ட் தான், அதாவது அந்த ஆட்டு சாணம் எல்லாம் அந்த எரு எல்லாமே கலந்தது. ஆட்டு சாணம் மட்டும் இல்லை, எல்லாமே கலந்தது. ஸோ அது போட்டாச்சு, அதுக்கப்புறம் மேலே வந்து கொக்கப்பிட்டு. ஸோ சேம் ப்ரொசீஜர் தான் எல்லாத்துக்குமே. எஸ்ட்ரோமேட்ஸ் வாங்க, மாங்கனை நம்ம கையால் நட்டு விடுவோம். ஸோ வந்து மாங்கனை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய மரமாக வளர்ந்து காலாகாலத்துக்கும் அது அப்படியே நல்லா சூப்பராக வளரும்னு வேண்டிக்கிட்டே உள்ளே வச்சாச்சு. எஸ்ட்ரோமேட்ஸ் ஒரு விட எல்லா செடியும் வந்து நட்டாச்சு. ஸோ எல்லா செடியும் காட்டினா கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிச்சிடல, அதனால் ஃபர்ஸ்ட் 4 செடி மட்டும் காட்டிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் எல்லா செடிக்கும் நான் தண்ணி ஊற்ற போகிறேன். எஸ்ட்ரோமேட்ஸ் என்னோட கையால் இவ்வளோ மரங்களை நட்டதில் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ சீக்கிரமாக வளர்ந்து எல்லாமே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வந்து பழங்கள் தரப்போகிறது. அதுவுமே உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ காட்டுவேன். ஸோ எந்த செடி வந்து ஃபர்ஸ்ட் வளர்ந்து பழம் கொடுக்க போதோ அது அதோட வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ இப்போதைக்கு நம்ம தண்ணி ஊற்ற ஆரம்பிப்போம். எத்தனை மாதம் ஆகும்னு தெரியல,
பழமும் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு, பட் இருந்தாலும் சீக்கிரமா கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட நம்ம வந்து டெய்லி வந்து இந்த செடியை வந்து பராமரிச்சுட்டே இருக்கணும். எஸ் ரோமேஜ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய சேர்ந்தா லைக் பண்ணுங்க. இன்னில இருந்து நீங்களுமே வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சோ, இந்த மாதிரி மரக்கன்றுகளை கிஃப்ட் பண்றதுனால கண்டிப்பா நம்மளுக்கு மட்டும் இல்ல, நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கு சுற்றுச்சூழலுக்கே ரொம்ப நம்ம வந்து நன்மை பண்ற விதம் தான். அதே மாதிரி இந்த நல்ல காரியத்தை ஏன் கையால பண்ண வச்ச என் ஹஸ்பண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன். ஸோ ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லுவேன். ஸோ வந்து ரியலி ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த டே வந்து ரியலாகவே அவர் என் கூட இல்லை அப்படின்னாலும் ஒரு நல்ல காரியம் அவர் வந்து கூட இல்லைனாலும் என் கையால் செய்ய வச்சதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி என்னோட பர்த்டேக்கு விஷ் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ரியலி ஹாப்பி ஃபார் விஷஸ். எல்லாமே நான் கமெண்ட் படித்தேன், எல்லாருக்கும் ரிப்ளையும் கொடுத்துருக்கேன். எஸ் ரோமேட்ஸ், நாம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிளான்ட்டிங்கை வந்து போரிங் கான்செப்டாக பார்க்காம ப்ரீத்திங் கான்செப்டாக பாருங்கள். ஸோ நீங்களும் இதை மாதிரி நிறைய மரங்களை நட்டு நம்மளோட சுற்றுச்சூழலுக்கு வந்து நல்லதை செய்வோம்.